செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும், இல்லைன்னா அஞ்சு வருஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். அப்படிதான் அவங்க கேட்டாங்க. இங்கே அதிமுககாரங்க வந்துட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. மற்ற ஊர்கள்லாம் சொல்கிறாங்க அவங்க வருவாங்க, செந்தில் பாலாஜி திட்டுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறதுக்கு தேர்தல் இல்லை. அப்போ நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லோரும் திட்டி திருப்பி போயிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனைகளை எப்படி தீர்க்கறது? கட்சி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெய அம்மா இருந்தாங்க, அன்றைக்கு இருந்து அதிமுக வேறு. மோடியாக லேடியானாங்க, நீட் தேர்வு வரக்கூடாதுனாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வரக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க இறந்த உடனே எல்லாமே என்னவெல்லாம் அவங்க ஆகாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் இந்த எடப்பாடியும் ஓபிஎஸ் சேர்ந்து மோடி சொல்கிறபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு அரசாங்கம் வந்து மோடிக்கு முட்டி போட்டு அடிமையாக இருக்கிற ஒரு அரசாங்கம். தம்பிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பத்து பேர் முட்டி போட்டிருக்காங்க, அடிமையாக இருக்காங்க. 11வது ஏடிஎம்கே விட இருந்து அதை செய்யலாம். ஏன்னா 43 வயசில் 23 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு இளைஞர் அரசியலை விட்டுட்டு போயிடலாம். இங்கே அரசியலுக்கு ஒரு ஆள் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது, நாங்களாம் அதில் இருக்கனால கஷ்டம் தெரியும். இல்லைன்னா 3வது ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து தன்னை நம்புற தொகுதி மக்களுக்கு பணியாற்றலாம். அதுதான் அவர் செஞ்சுருக்காரு. இந்த ஒரு மிகப்பெரிய குற்றமா இதெல்லாம் தேர்தல் பிரச்சனை. நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம வந்தால் என்ன செய்வோம், காங்கிரஸ் மேல் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்? இப்போ தம்பி சொன்னாங்க விவசாயிகளில் தள்ளுவோம், 6000 ரூபா கொடுப்போம், 100 நாள் வேலை. போன டைம் காங்கிரஸ் மேலே வந்து 100 நாள் வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. 2004 15 வருஷமாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி திரும்பி சோனியா காந்தியோட பையன் ராகுல் காந்தி தான் இந்த 6000 ரூபா ஸ்கீம் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சு 9 வருஷம் வறுமை இருக்குது, குறைஞ்சபட்ச வருமானமும் ஒன்று இருக்கணும், அதுக்கு கீழே யாரும் ஏழைகளாக இருக்கக்கூடாது. அந்த குறைஞ்சபட்ச வருமான வரம்பை அவங்க வாழ்நாள் கூட உழைச்சி அடைய முடியலன்னா அதுக்கு 6000 ரூபா அரசாங்கம் கொடுக்கும்.